ஒரு அழகான நாடு. அந்த நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் சீர் சிறப்பமாக ஆண்டுக்கிட்டு வராரு. எந்த ஒரு குறையுமே கிடையாது. எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த மன்னருமே ரொம்ப நல்லபடியாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு மன்னருக்கு ஏதோ ஒரு கவலை வந்துடுச்சு. அவர் மனசுக்குள்ளார அந்த மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. அது யாருக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியலை. அதனால் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய முகம் சோகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த அமைச்சருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா மன்னர்கிட்ட டைரெக்டாக போயிட்டு மன்னா உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு இவருக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப அமைதியாக இருந்தார். ஆனாலுமே மன்னரோட அந்த கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இவரால் இருக்க முடியலை. இதுக்காக ஒரு யோசனை அவருக்கு தோணுது. அதன்படி அவர் என்ன பண்ணுறாருன்னா மன்னர்கிட்ட போயிட்டு, மன்னா நீங்கள் வேட்டையாட போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வேட்டைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறேன், நம்ம வேட்டையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மன்னர் சொல்கிறாரு, இல்லை அமைச்சரே, இந்த சமயம் எனக்கு வந்து மனது சரியில்லை, நான் வேட்டையாடுற அந்த நிலைமையில் நான் இல்லை, அதனால் விட்டுருங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அமைச்சர் வந்து விடுறதா கிடையாது. இல்லைம்மண்ணா, இந்த மாதிரி மனது சரியில்லாத சமயத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளில் ஈடுபடணும், ரொம்ப உற்சாகமாக நீங்கள் மாறிடுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் மன்னா உங்களுடைய குருநாதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய ஆசிரமம் நம்ம போகிற வழியில் தான் இருக்குது, நம்ம போகிற வழியில் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்றாரு. மன்னருமே சரி பரவாயில்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளுமே பண்ண சொல்கிறாரு. இப்போ அமைச்சர் அவங்க வேட்டையாட போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் காலையில் அமைச்சரும் மன்னரும் கூட ஒரு சில வீரர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு வேட்டையாட கிளம்புறாங்க. இப்போ போகிற வழியில் இந்த மன்னரோட குருநாதர் ஆசிரமம் இருக்குது. அதை பார்த்த உடனே எல்லாருமே உள்ளே போகிறாங்க. அவருடைய குருநாதருமே மன்னரை வந்து வரவேற்கிறாரு. வரவேற்று எல்லா உபசரிப்புகளுமே பண்ணுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மன்னரும் அவருடைய குருநாதரும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மன்னர் அவர் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா கவலைகளையுமே அவருடைய குருநாதர்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாரு. அந்த கவலையெல்லாம் என்ன, என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள்லாம் இந்த மன்னர் யோசிச்சு வச்சுருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாத எல்லா விஷயத்தையுமே அந்த குருநாதர்கிட்ட இந்த மன்னர் சொல்லிட்டாரு. இப்போ எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிச்சுட்டு இப்போ குருநாதர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வினாடிகள் வெயிட் பண்ணுறாரு. குருநாதருமே என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்து ஒரு சில நிமிடங்களில் மன்னர் முகத்தில் ஒரு தெளிவு பிறந்துடுச்சு. குருநாதர்கிட்ட ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த குதிரை மேலே ஏறி வேக வேகமாக நாட்டை நோக்கி கிளம்புறாரு. அவர் முகத்தை பார்த்த உடனே அமைச்சருக்கு தெரிஞ்சிடுச்சு, மன்னருக்கான அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு போல். இவ்வளோ நாள் அவர் மனக்கவலையில் இருந்தார், அவருடைய முகத்தில் அவ்வளோ சோகம் இருந்துச்சு. ஆனால் இப்போது அவருடைய குருநாதரை பார்த்த உடனே எல்லா குழப்பங்களுமே தீர்ந்து எல்லா சோகமும் போயிட்டு மன்னர் ரொம்ப மகிழ்ச்சியாக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு. குருநாதரோட மகிமையே மகிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போது அமைச்சர் குருநாதர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் அப்படி என்ன சொன்னீங்க, இவ்வளோ நாள் மன்னர் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருந்தார், நானும் எவ்வளவோ என்னென்னவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அது எதுவுமே அவர் செவி சாய்க்கவே இல்லை, ஆனால் நீங்கள் என்ன தான் அப்படி சொன்னீங்க, ஒரு சில நிமிடங்களில் அவர் முகத்தில் இருந்த எல்லா குழப்பங்களுமே போயிடுச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக கிளம்பி போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர் குருநாதர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை அமைச்சரே, உங்களுடைய மன்னர் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாரு, அவர் சொன்ன விஷயங்களெல்லாம் நான் மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன தீர்வு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் மன்னருக்கே பல தீர்வுகள் வந்துடுச்சு போல். அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே வேக வேகமாக கிளம்பி போயிட்டாரு. ரொம்ப புத்திசாலி தான் உங்களுடைய மன்னர், நான் வேறு எதுவுமே பண்ண கிடையாது, அவர் சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்டேன், அதாவது அவர் ரொம்ப கவலையாக இருக்கும்போது அவர் சாயக்கூடிய ஒரு தோளாக மட்டும்தான் இருந்தேன், மற்றபடி நான் எந்த ஒரு தீர்வுமே சொல்லலை, என் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தைகள் கூட வரலை, எல்லாத்தையும் கேட்க மட்டும்தான் செஞ்சேன், அதுக்கே உங்களுடைய மன்னர் வந்து எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் ஆன மாதிரி கிளம்பி போயிட்டாரு, எனக்கும் மகிழ்ச்சி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருநாதர் சொல்கிறாரு. இப்போ தான் அந்த அமைச்சருக்கு புரியுது,
மன்னருடைய எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு மனிதர்கிட்ட சொன்ன உடனே அவருக்கே ஒரு தெளிவு பிறந்துடுச்சு. அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் அவருக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அமைச்சருமே ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கேருந்து கிளம்பி நாட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னர்கிட்ட நிறைய மாற்றங்கள். இவ்வளோ நாளாக ரொம்ப சோகமாக ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தவர் குருநாதரை பார்த்துட்டு வந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணிட்டாரு. அந்த நாட்டு மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அவங்க கஷ்டங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னு அவசியம் கிடையாதுங்க. அவங்க சாயறதுக்கு ஒரு தோல் கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கூட நிறைய பேர் சொல்லலாம். அதனால் இதுக்கப்புறம் யாராவது ஏதோ சொல்ல வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள தடுத்து நிறுத்தி நீ ஏன் இது பண்ணக்கூடாது நீ ஏன் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சஜஷன்ஸை ஸ்டார்டிங்லேயே சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா அவங்க மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே வெளியில் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு மறுபடியும் அந்த மனக்குறையோடையே அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக யாராவது ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையுமே அவங்க நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு உதவி பண்ணணும் கூட கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா மட்டும் போதும் அந்த மனிதருக்கு மனசில் இருக்கிற எல்லா பாரமுமே குறைஞ்சி ரொம்ப தெளிவான ஒரு மனிதராக மாறிடுவார். அவங்க மனசில் இருக்கிற எல்லா சங்கடங்களுமே தீர்ந்து நல்ல தீர்வுகளை அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட நல்லபடியாக பேச ஆரம்பித்தாவே போதும் பல பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் இல்லாத அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை அவங்களே வச்சுக்கிட்டு யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி மனிதர்கள் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல தவறான முடிவுகளாக எடுத்துடுறாங்க. அதனால் இப்பத்திலிருந்து யார் என்ன சொன்னாலுமே உங்கள் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா மற்ற மனிதர்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நேரத்தை மட்டும்தான். எல்லாருமே இந்த காசு பணம் வேணும் அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலலாம் யாரும் சொல்ல போகிறது கிடையாதுங்க. அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு ரெண்டு காதுகள் இருந்தாவே போதும் அவங்க ரொம்ப மன நிம்மதியாக இருப்பாங்க. நம்ம சங்கடங்களை கேட்கறதுக்கு ரெண்டு காதுகளும் நம்மளுடைய முடியாத அந்த நேரங்களில் நமக்கு ரொம்ப சங்கடமான அந்த நேரங்களில் சாயறதுக்கு ஒரு தோளும் இருந்தால் போதும் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அது ரொம்ப சுலபமாக அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். நாமளையுமே பல மனிதர்களை இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீட்டெடுக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.